ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஹெவன் டிவி நேயர்களே, இந்த நல்ல பிதாவே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராக, ஆசீர்வதிக்கிற தேவனாக, வழிநடத்துகிற தேவனாக இதுவரைக்கும் காணப்படுகிறார் அல்லவா? அதற்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செய்கிறீர்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து உங்களை நடத்துவாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பிரயாசங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அதிகமாக பிரயாசப்படுகிறோம். சரீர சுகபலன் ஆரோக்கியத்தோடு வாழும்படியாக அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். சந்தோஷம் சமாதானத்தோடு வாழும்படியாக அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஐக்கியங்கள் அன்புகள் உறவுகள் தடைபடுகிறதா நேரத்திலே அந்த அன்பு ஐக்கியம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும்படியாக அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த பிரயாசத்தின் பலனை அநேக நேரங்களிலே நாம் அனுபவிக்க முடியவில்லை. இந்த பிரயாசத்தினுடைய பலனை அநேக நேரங்களிலே கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த பிரயாசங்கள் அநேக நேரங்களிலே தடைபட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரயாசங்கள் அநேக நேரங்களிலே தோல்வியிலே முடிவடைகிறது. இந்த பிரயாசங்கள் அநேக நேரங்களிலே ஆமென் தடுமாற்றத்துக்குள் சென்றடைகிறது. ஆனால் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தின்படி பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட இருந்து பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிவடைகிறதப்பா, என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோல்வியிலே காணப்படுகிறது. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே உங்க ஆளுகை எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே உங்க பலன் எனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்துவார். நீங்களும் அதிகமான பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பிரயாசத்திற்கு அதிகமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இல்லாதபடி நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பலனை கண்டுகொள்ள முடியாதே. நேசர் இல்லாமல் நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பலனை பெற்றுக்கொள்ள முடியாதே. பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாதபடிக்கு நாம் பிரயாசப்பட்டால் பலனை பெற்றுக்கொள்ள முடியாதல்லவா? ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆவியானவரோடு இணைந்து பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டு பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்படுங்கள். இயேசுவோடு இணைந்து பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுங்கள். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுங்கள். நிச்சயமாக என் ஆண்டவர் உங்கள் பிரயாசத்தின் பலனை கொடுப்பார். எந்த நிலைமையிலே நீங்கள் என்ன காரியத்திற்காக பிரயாசப்பட்டாலும் அந்த காரியத்திலே சர்வ வல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார். அற்புதத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அதிசயமானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தோற்று போவது இல்லை. ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்ததான நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோனுடைய படகிலே ஏறி போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டோம். தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பேதுருவிற்கு மீன் பிடிக்கிறதான அனுபவம் அதிகமாய் காணப்பட்டது, கடலின் அனுபவம் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் இரவு முழுவதும் தன்னுடைய அனுபவங்களை அப்பியாசப்படுத்தின பிற்பாடும் தன்னுடைய அனுபவத்தை செயல்படுத்தின பிற்பாடும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, ஒன்றுமே அகப்படவில்லை. உண்மைதான், அதோடு நிறுத்தல. அவன் அதோடு நிறுத்தல. எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆண்டவரே, எவ்வளவோ பிரயாசப்பட்டேன் கிடைக்கலப்பா, எவ்வளவோ முயற்சி செய்தேன் கிடைக்கல. அதோடு அவன் நின்று விடவில்லை. அடுத்த வார்த்தை உடனடியாக சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படி. அப்பா பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுகிறேன். உம்முடைய வார்த்தை படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு
சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்கள், அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டான். ஒருவேளை அவனுடைய பிரயாசம், அவன் பிரயாசப்படுகிற நேரத்திலே எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்? தன்னுடைய படகுலே அதிகமான மீன்கள் கிடைக்க வேண்டும், தனக்கு அதிகமான ஆசீர்வாதம் வேண்டும், அதற்காக அதிகமாய் பிரயாசப்படுவோம், தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்துவோம், அதிகமாய் செயல்படுவோம் என்று சொல்லி இரவு முழுவதும் செயல்பட்டான். ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை தொழிலில் நீங்கள் அதிக அனுபவசாலிகளாய் இருக்கலாம், குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல அதிக அனுபவசாலிகளாய் இருக்கலாம், குறிப்பிட்டதான வருமானங்களை பெற்றுக்கொள்ளுகிறதான காரியங்களிலே நீங்கள் அதிக அனுபவசாலிகளாய் காணப்படலாம். அந்த அனுபவங்கள் எல்லாம் தோற்று போய் இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி என்னாலே முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, பரலோக தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சரீர பலவீனத்து நிமித்தமாக மருத்துவத்துறையில் ஏராளம் பிரயாசங்களை, ஏராளம் முயற்சிகளை எடுத்து பார்த்து விட்டீர்களோ, பலவீனங்கள் மாறும்படியாக, வியாதிகள் மாறும்படியாக, ஆரோக்கியம் வரும்படியாக எவ்வளவோ பிரயாசங்களை எடுத்து பார்த்து விட்டீர்களோ, பிரயாசங்களுக்கு பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, சர்வ வல்லவர் இந்த மத்தியான நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பரலோக தேவன் இந்த பகல் நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். குடும்ப சமாதானம் சந்தோஷம் அற்று போய்கொண்டிருக்கிறதே என்று வேதனை பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்து விட்டேன், முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, சத்ருவினுடைய போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான தேவ பிள்ளையே, எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எனக்கு விரோதமாய் பொல்லாங்கனுடைய கிரியைகள் அதிகமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதனை பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய அனுபவங்கள் நல்லதுதான். ஓ ஆவியானவர் சொல்லுகிறார், என்னையும் சேர்த்து பிரயாசப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவரோடு இணைந்து பிரயாசப்படுங்கள், நேசரோடு இணைந்து பிரயாசப்படுங்கள், உங்கள் பிரயாசம் வீண் போவது கிடையாது. உங்களோடு இணைத்து தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் கிரியை செய்ய ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவனோடு இணைந்து நீங்கள் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுத்து பிரயாசப்படுவீர்கள் என்றால், கர்த்தர் இன்று உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த பேதுருவுக்கு அவ்வளவு அனுபவங்கள் காணப்பட்டது, கடலிலே ஏராளம் அனுபவங்கள் காணப்பட்டது, கடலிலே ஏராளம் அவனின் திறமைகள் அவனுக்கு காணப்பட்டது. ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொன்னதோடு அவன் நிறுத்திவிடாமல், உங்க வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போட்டான். அந்தப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தொழிலிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். சில நாட்கள் ஜெபித்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிசினஸ் அமீன் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறதோ, பொருளாதாரத்திற்கான வழிகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பரலோக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சர்வ வல்லவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பரம தகப்பன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். சர்வ வல்லவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் பிரயாசப்படுங்கள். அன்றுவரே உங்கள் சித்தம் என்னப்பா? இந்த தோல்வி ஜெயமாய் மாற்றப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய குடும்பத்தில் இந்த நிலைமையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு உங்க சித்தத்தை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். பரலோக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஆலோசனையின்படி, தேவ சித்தத்தின்படி பிரயாசப்படும் பொழுது, தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்
கீழ்ப்படிந்து முயற்சி செய்யும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கும் உடனிருக்கிறவர்களுக்கும் அதிகமான ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், இந்த சீமோனுடைய படகு மாத்திரமல்ல நிரம்பி வழியக்கூடிய அளவில் ஆசீர்வாதம் மீன்கள் கிடைத்தது. மற்ற கூட்டாளிகளையும் சைகை காட்டி அழைத்து அவர்களுடைய படகுகளும் நிரம்பி அமிழத்தக்க விதத்தில் கர்த்தர் திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் மகன், என் மகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என் மகன் என் மகள் என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, என் மகன் என் மகள் நான் சொல்லுகிறதை செய்யும்படியாக கேட்கிறார்களே, இவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இவர்களுக்கு ஆமீன் திரளான நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆவலாய் காணப்படுகிறாரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? உம்முடைய வார்த்தையின்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்பீர்களா? சர்வ வல்லவர் இன்று பகல் நேரத்தில் உங்களோடு பேசுகிறார். ஆமென். எவ்வளவு தடவை உன் விருப்பப்படி செயல்பட்டாய், எத்தனை தடவை உன் விருப்பப்படி ஆமீன் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாய் என்று இப்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிறார். எத்தனை தடவை உன்னுடைய மாம்சம் உன்னுடைய சுயம் விரும்புகிற விதத்திலே செயல்பட்டாய் பரிசுத்தாவியானவர் இப்பொழுது உணர்த்துகிறார். மகனே மகளே, திரும்பி வா, என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி, ஆமென், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் சொல்லுகிறதை செய், என்னுடைய சித்தத்துக்கு திரும்பி வா என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போட்டான், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டான். எவ்வளவு பழக்கம் இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கம்மா, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி அவங்களை அர்ப்பணியுங்கம்மா, இயேசுவின் வார்த்தையின்படி செயல்படுவதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க, திரளான ஆசீர்வாதம் உண்டு. ஆமீன். படகு நிரம்பி வழியத்தக்க மீன்கள் கிடைத்தது போல மற்ற படகுகளும் நிரம்பத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது போல உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இப்பொழுது ஒப்புக் கொடுங்க, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாட்களில் சொந்தமாய் சுயமாய் பிரயாசப்பட்டு விட்டேன், இனி உங்க வார்த்தையின்படி செய்ய அர்ப்பணிக்கிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழப் போகிறோம், நேசருடைய விருப்பத்தின்படி வாழ அர்ப்பணிப்போமா? சர்வ வல்லவருடைய வாஞ்சைக்கு ஒப்புக் கொடுத்து வாழ அர்ப்பணிப்போமா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதப்பா, என்னுடைய வாழ்க்கை படகுல வெறுமை காணப்படுகிறது. ஆண்டவரே, எந்த நன்மையும் இல்லை, வாழ்க்கையாகிய படகுல வெற்றிடமாயிருக்கிறது, அதிகமாய் பிரயாசப்பட்டு விட்டேன், அதிகமாய் பிரயாசங்கள் எல்லாமே தோல்வியில் முடிவடைந்திருக்கிறதப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது கேளுங்க. பரலோக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இப்பொழுது கேளுங்க. சர்வ வல்லவரே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. வாஞ்சையோடுமை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வாழ்க்கையில பிரயாசங்கள் எல்லாம் பலனை கொடுக்கவில்லை, வறுமையாய் காணப்படுகிறது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எல்லாம் தோல்வியில் முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதான் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, எல்லா பிரயாசங்களும் தோல்வியில் முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகள் எல்லா பிரயாசங்களும் ஆமென் நன்மைகளை கொண்டு வர முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகள் வாழ்வில் கடன் பிரச்சனை அதிகமாயிருக்கிறது, தொழில் நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறது, ஆமென் வாழ்க்கை விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகள் வாழ்வில் கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமே. ஆண்டவர் இறங்கி ஒரு அற்புதம் செய்யத்தான் வேண்டும். இயேசு 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 இறங்கி ஒரு அற்புதம் செய்யத்தான் வேண்டும். இதுவரை பாதுகாத்து நடத்தின தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, அதிக அனுபவங்களுடைய பேதுரு கடலிலே நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு பார்த்து விட்டேன், ஒன்றுமே அகப்படவில்லை என்று இயேசுவிடத்தில் சொல்லிவிட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று ஒப்புக் கொடுத்த நேரத்தில் தன்னுடைய படகு நிரம்பி வழியத்தக்கதாக மற்ற நண்பர்களுடைய
எல்லாருடைய படகுகளும் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வாதம் பெற்றது போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு இப்பொழுது கீழ்ப்படியட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஒப்புக்கொடுங்க. நேசருடைய வார்த்தையின்படி செயல்பட ஒப்புக்கொடுங்க. பொல்லாங்கனுடைய கிரியைகள், தடை பண்ணுகிற பொல்லாங்கனுடைய கிரியைகள், சுயத்தை வெளிப்படுத்த செய்கிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. மனத்தாழ்மையோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு நேசருக்கு ஒப்புக்கொடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. பிரயாசத்தின் பலனை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளுவார்களாக. பிரயாசத்தின் பலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பிரயாசப்பட உதவி செய்யுங்க. தங்கள் குடும்பத்தின் சுக பலன் ஆரோக்கியத்திற்காக இயேசுவோடு இணைந்து செயல்பட, இயேசுவை நோக்கி கூப்பிட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே, உதவி செய்ய வேண்டுமே அப்பா. இயேசுவோடு இணைந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, வாழ்விலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, இருதய கடினத்தோடு காணப்படாதபடிக்கு இயேசுவோடு இணைந்து செயல்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆமீன். பொருளாதார மேன்மைகளை, பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து செயல்படட்டும். பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடப்பதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. தங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனுடைய ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனுடைய ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் பிரயாசப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இத்தனை நாட்களும் பிரயாசங்கள் தோல்வியில் முடிவடைந்து இருக்கிறதே என்று வேதனையோடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கட்டும். இயேசுவோடு இணைந்து பிரயாசப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க உதவி செய்யுங்க. இயேசுவோடு இணைந்து பிரயாசப்பட்டு வாழ்க்கையில வெற்றி, விடுதலை, மேன்மையை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. சர்வ வல்லவர் அவ்வாறு செய்ய போகிறபடியால் நன்றி. பரலோக தேவன் அவ்வாறு செய்ய போகிறபடியால் நன்றி. பரிசுத்த தேவனவாறு செய்ய போகிறபடியால் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் தெய்வீக அனுபவங்களிலே வளரட்டும். இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழட்டும். ஆண்டவரே, வரப்போகிற எழுப்புதலை தீவிரமாய் செயல்படட்டும். எழுப்புதலுக்காய் துறப்பிலே நிற்கட்டும். தேசத்திற்காய் துறப்பிலே நிற்கட்டும். தேவனுடைய காரியங்களிலே, என் தேவனுடைய காரியங்களிலே, என் நேசருடைய காரியங்களிலே தீவிரமாய் செயல்பட தங்களை ஒப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவர் அவ்வாறு செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்பட்டதானே பேதுரு அதிகமான ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில அதிகமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இயேசு கூட இருக்கிறதை அனுபவிக்கட்டும். இயேசுவின் பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவிக்கட்டும். இயேசுவின் வல்லமை அதிகமாய் அனுபவிக்கட்டும். இயேசுவின் ஆளுகையுடைய பிள்ளைகள் வாழ்வில அதிகமாய் வெளிப்படட்டும். ஆண்டவர் கூட இருந்து அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தின் கிரியைகளை, ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய கிரியைகளை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். தேவனுடைய அற்புத கிரியைகளை உம்முடைய பிள்ளைகள் ருசிப்பார்களாக. ஆண்டவர் அவ்வாறு செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களுக்கும் பிரயாசப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. சர்வ வல்லவர் அவ்வாறு செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர. தேசத்தில் காணப்படுகிறதான பாதிப்புகள் மாறட்டும் அப்பா. தேசத்திலே காணப்படுகிறதான கொள்ளை நோயின் தீவிரம் குறையட்டும் ஆண்டவர. கொள்ளை நோயின் தாக்கம் குறையட்டும் ஆண்டவர. இன்னும் ஒரு ஆமீன் பாதிப்பு வரக்கூடாதப்பா. இந்த கொள்ளை நோயின் தீவிரத்தை மாற்றித்தாருங்க ஆண்டவர. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் நாட்களை நீங்கள் குறைத்து கொள்ள முடியுமே அப்பா. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிற வண்ணமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படுமே. சர்வ வல்லவர் இறங்கி அற்புதம் செய்யுங்க. உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படட்டும். உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா ஆமேன் கொள்ளை நோயினுடைய தாக்கம் வீரியம் குறையட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
தேசம் ஆசீர்வதிக்கப்படத்தான் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசம் 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 பாதுகாக்கப்படட்டும். இயற்கை பேரிடர்களினாலே ஆண்டவரே பூமி எதிர்ச்சி வெள்ளப்பெருக்கு போன்ற பாதிப்புகள் வராதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, இயற்கை பேரிடர்கள் வராதபடி தேவனுடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மேல் வெளிப்படட்டும் அப்பா. இயற்கை பேரிடர்களினாலே அழிவுகள் வராதபடி, ஜனங்கள் அழிக்கப்படாதபடி தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு தேசத்திலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யத்தான் வேண்டும். பரலோக தேவன் இறங்கி அற்புதம் செய்யத்தான் வேண்டும். எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்க. சர்வ வல்லவர் எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கத்தான் வேண்டும். அற்புத தேவன் அவ்வாறு செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். அதிசயமானவர் அவ்வாறு செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். பரலோக தேவன் அவ்வாறு செய்ய போகிறபடியால் நன்றி. தேசத்தின் மேல் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட போகிறபடியால் நன்றி. ஆண்டவரே பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறதல்லவோ ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறதான பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினாலே பாதிப்புகள் வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. சர்வ வல்லவர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் பிரசன்னம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. பரலோக ஞானத்தினாலே நிரப்புங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லுகிறதான பிள்ளைகள் பரலோக ஞானத்தினாலே நிரப்பப்படுவார்களாக. அற்புதம் தேவனுடைய ஆளுகை வெளிப்படட்டும். ஆட்சியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேசம் பாதுகாப்பா இருக்கும்படியாக, தேசம் நன்மையை அடையும்படியாக ஆட்சி செய்கிறவர்கள் எடுக்கிறதான நல்ல முயற்சிகளுக்கு பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டுமே. நல்ல முயற்சிகளுக்கு பலனை கொடுங்கப்பா. நல்ல முயற்சிகளுக்கு தேவன் பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புத தேவனே, உங்க வல்லமை வெளிப்படட்டும். அதிசய தேவனே, உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தேசத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு ஜப ஆவியினால் நிரப்பப்படட்டும் அப்பா. ஜபத் ஆவியினால் நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் விசேஷித்த ஜப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. பரலோக தேவன் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத தேவனே, இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி ஊழியங்களில் சந்தாதாரர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதான அன்பு சந்தாதாரர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வருடத்திற்கு 700 ரூபாய் கொடுக்கிறதான சந்தாதாரர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் இணையதளங்கள் மூலமாகவும், தமிழ்நாடு முழுவதும் டிவி சேனல் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறதான ஆண்டவரே இந்த ஊழியங்கள், ஹல்லேலூயா, அனைத்து காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை ஆசீர்வதியுங்க. சந்தாதாரர்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. வருடத்திற்கு 700 ரூபாய் கொடுக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகமட்டும். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற வசனம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்கிற வசனம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும். நிறைவான பலன் உண்டாகட்டும், நிறைவான பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பரலோக தேவனே, பரிசுத்த தேவனே, உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஜபாவியினாலே நிரப்புங்க. இந்த நல்ல பிதாவின் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். அனைவருடைய குடும்பங்களிலும் தேவ வல்லமை வெளிப்படட்டும். அனைவருடைய குடும்பங்களிலும் நன்மைகள் உண்டாவதாக. அனைவருடைய பிரயாசத்திலையும் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டுமே. சர்வ வல்லவருடைய வார்த்தையின்படி பிரயாசப்பட்டு ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க. தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான பாத்திரங்களாக செயல்படுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுங்கள். உங்கள் பிரயாசத்திற்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுப்பாராக. God bless you. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்த